பிஸியா போய் அணிஞ்சிருக்கீங்க, டியூட்டில இருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி நைட் வந்து ஒரு டே ஸ்டாஃப்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க, இது ஒரு தப்பான செயல். ஆக்சுவலா ஒரு லேடி டாக்டர் வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குமா? அம்மா நீங்க என்ன சொன்னீங்க? அரைன் டாக்டர் வரேன்ட்டு. நீங்க இருங்க இருங்க வரேன். நீங்க டியூட்டியில இருக்க, நீங்க வந்து எங்க உங்களுக்கு எங்க யூனிஃபார்ம் எங்க? நீங்க ஏன் ஹிஜாப் ஏன் அணிஞ்சிருக்கீங்க? டியூட்டியில தானே இருக்கீங்க நீங்க? நீங்க டாக்டர்ன்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. அரைன் டாக்டர், எம்டி டாக்டர், எம்டி எங்க? எம்டி எங்க? அரைன் டாக்டருங்க. அரைன் டாக்டர் வரான்னு சொன்னீங்களா? அரைன் டாக்டர் வரான்னு சொன்னீங்களா? எங்கம்மா அவரு? இவங்க ஏன் யூனிஃபார்ம் இல்லை? இவங்களுக்கு ஏன்? இவங்க டாக்டர் அவங்க, இவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு இவங்க டாக்டர்ன்ட்டு? இவங்க தான் டாக்டர்னு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஹிஜாப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹிஜாப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்தியாவையே ஒழுக்கிய ஒரு வார்த்தை ஹிஜாப் அப்படிங்கிறது. கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமான ஒரு வார்த்தை தான் இந்த ஹிஜாப். அப்படிப்பட்ட ஒரு விடயம் நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசுபொருளாக மாறியிருக்கு. நாகை மாவட்டம் திருப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு அரசு மருத்துவமனை, அதில் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அடிபட்டதுனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது 24ஆம் தேதி இரவு 11:30 கூட்டு வராங்க. அப்போ வரும்போது டியூட்டியில் அவங்க எம்டி படித்த டாக்டர் அந்த இடத்துல ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அரசு மருத்துவமனையை பொறுத்தளவில் ஷிஃப்ட் அடிப்படையில் தான் ஆட்கள் நியமனம் செய்யப்படுவாங்க, அப்படி தான் வந்து வருவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் தான் வந்து எனக்கு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. வேறு யார் டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிற விசாரிக்கிற மாதிரியான ஆடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் பெண் மருத்துவர் நான் தான் டியூட்டியில் இருக்கேன்ல, நான் தான் பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, ஹிஜாப் ஏன் போட்டிருக்கீங்க, அதை கலட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஹிஜாப் ஏன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அவங்க சொந்தக்காரவங்கள்லாம் பாஜகங்கிறதுனால பாஜக நிர்வாகி ஒருத்தர் வேமா உள்ள வராரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அவர் பேரு புவனேஸ்வர் ராம். அவர் பாஜக விருந்தோம்பல் பிரிவினுடைய தலைவராக இருக்காராம், நாகை மாவட்டம் திருப்பூண்டியில். உள்ளே என்றானவர் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்காமல், யாரை கேட்டு நீங்கள் வந்து ஹிஜாப் போட்டிருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுங்க, நீங்கள் டாக்டர் தான் அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. பிரச்சனை அவருக்கு அங்கே அது இல்லை. அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரி அந்த இடத்துல ஒரு பெண் மருத்துவராக உக்காந்துருக்காங்க அப்படின்னு இவர் நிற்கிறாராம். அவங்க உக்காந்துருக்காங்க, அதுவும் கால் மேலே கால் போட்டு உக்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு. அவங்க கால் மேலே அவங்க காலை போட்டு பேசுனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பாமல் இருக்க முடியல. ரெண்டாவது, இரவு நேரத்தில் ஒரு பேஷண்ட் வந்து அந்த இடத்துல அட்மிஷனுக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அரசு மருத்துவருக்கு தெரியும். சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதும் கட்டாயம்தான். ஆனால் அந்த பாஜக நிர்வாகி உள்ளே வந்து அத்துமீறி நுழைஞ்சு நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு அரசு மருத்துவரை வந்து நான் இரவு நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு அடிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அதே நேரத்தில் அவங்க அந்த திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால நாகை அரசு மருத்துவமனைக்கு அவங்க எழுதி கொடுத்து அந்த பேஷண்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பேஷண்ட்லாம் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து வந்து பாஜக நிர்வாகி அந்த புவனேஸ்வர் ராம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் ஹிஜாப்பை கலட்டுங்க, உங்கள் ஹிஜாப்பை கலட்டுங்க நீங்கள் அப்படின்னு தொடர்ந்து இந்த வார்த்தையை பதிவு செஞ்சு அது மட்டும் இல்லாமல் அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ நம்ம பார்த்த காட்சியில் கூட அந்த பெண் மருத்துவர் இஸ்லாமிய சகோதரியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் அரசு மருத்துவமனைக்குள்ளே பூந்து அனுமதியே இல்லாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஒரு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம், இந்த சாதியை சேர்ந்தவங்க தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், இந்த சாதியை சேர்ந்தவங்களும் இந்த மதத்தை சேர்ந்தவங்களும் தான் எனக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மூட பழக்கம் ஒரு பக்கம், இந்த மூணாவதாக சொன்னேன்ல
இந்த கேட்டகரி தான் இப்போது இந்த நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கு. இப்போது இந்த பாஜக நிர்வாகி இருக்காரே, அப்போது இவரை வந்து என்ன சொல்லி தண்டிக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மனசில் வரலாம், இல்லை அவரை ஏன் தண்டிக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை காவல்துறை வரைக்கும் போகுது. ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே அத்துமீறி புகுந்து வீடியோ எடுக்கிறாங்க, பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இசா போட்ட என்னுடைய உடையை இவங்க கலெக்டர் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என் கால் மேலே நான் கால் போட்டு உக்காந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் இரவு நேரத்தில் வந்து ஒரு பாஜக நிர்வாகி எதுக்காக வீடியோ எடுக்கணும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளோட காவல்துறையை அணுகிறாங்க அந்த பெண் மருத்துவர். ரெண்டு தரப்பினருமே கீழையூர் அப்படிங்கிற காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இதில் குற்ற எண் 121/2023, சட்டப்பிரிவுகள் 294B, 353, 298 மற்றும் 67 தகவல் தொழில்நுட்ப பிரிவு சட்டப்படி புவனேஸ்வர் ராம் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க காவல்துறையினர். இந்த வழக்கு பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி இரவு 11:30 இந்த பிரச்சனை நடக்குது. அதிகாலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கீழையூர் காவல்துறை பிரச்சனையை வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே முடிச்சிடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் விஷயம் பெருசாகுது, நாகை மாவட்டம் முழுவதும் பரவுது. உடனே கம்யூனிஸ்ட் தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்பர்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விசிகா தொண்டர்களும் எல்லாருமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட எல்லாருமே ஒன்று சேர்றாங்க, ஒன்று சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இப்போது இந்த போராட்டம் நடந்திருக்குல்ல, இந்த போராட்டம் நடக்கும்போது காவல்துறை வாக்குறுதி கொடுக்குது, கண்டிப்பாக இசாப்பா கலெக்டர் சொன்ன அந்த புவனேஸ்வர் ராம் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சாலை மறியல் அப்படிங்கிறது கைவிடப்படுது. சரி, இது தமிழ்நாட்டில் எங்கேயோ நாகை மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியல. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான ஒரு செய்தியாக தான் பார்க்க முடியுது. மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையமாக வச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி எழுதின லெட்டர் அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து மத மாற்றம் என்னைய பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் மேலே எந்த விதமான புகாருமே கொடுக்கல. ஆனால் அந்த கன்னியாஸ்திரி மீது இவங்க தொடுத்த ஒரு போர்ன்னு தான் சொல்லணும். பாஜகவினுடைய தலைவர், தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த மதமாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி மேலே புகார் தெரிவித்து தமிழகம் முழுவதும் மதமாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினார். அதுக்கப்புறம் மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கவே இல்லைன்னு நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் அந்த விஷயத்தை மெய்ப்பிச்சு காமிச்சாங்க. இப்படி அந்த பீரியடில் தான் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தது, பசவராஜ் பொம்மை அவர்கள் தலைமையில் ஆட்சி நடந்தது. அந்த பீரியடில் தான் மதமாற்ற தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவில் படிக்க போன குழந்தைங்க இசா போட்டு போணுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த குழந்தைங்களை எக்ஸாம் எழுத விடாமல் தடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி இசாப்பை கழட்டி வச்சுட்டு எக்ஸாம் எழுதி 698 மார்க் வாங்கினாங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி. படித்து பட்டத்தை வச்சு அவங்களுடைய முகத்தரையில் கிழிச்செடுத்தாங்க அந்த மாணவி. அப்படி கர்நாடகாவில் இசாப் மூலிமா படிப்பு மூலிமா நடத்தின அந்த ஒரு வார் அப்படிங்கிறது கர்நாடக எலெக்ஷன் ரிப்போர்ட்டையே மாற்றி போட்டுச்சு. நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவோட எலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு. 135 இடங்களில் காங்கிரஸுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது இசாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த மாநிலத்தினுடைய ஈஸ்வரப்பா ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இசாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சரி இஸ்லாமியர்களுடைய ஒரு ஓட்டு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதோட விளைவு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் போய் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு கர்நாடக சட்டப்பேரவையை கட்டி ஆளக்கூடிய யூடி காதர் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். அப்போது கர்நாடகாவே இன்னைக்கு
இஸ்லாமிய ஜனநாயகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி மதமாற்ற தடை சட்டத்தை நாங்கள் தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இசா போட்டு ஸ்கூலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத முதல்வர் சித்தராமையா இன்னும் கொஞ்ச நாளில் அறிவிக்க போகிறேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய மாற்றம் ஒரு ஜனநாயகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு விடயமும் இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நான் மேலே வந்து உக்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நினைப்புக்கும் இந்த ஜனநாயகம் நிச்சயமாக ஒரு நாள் பரிசளிக்கும் அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மத்திய பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம், பாஜக என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடியது தான் மத்திய பிரதேசம். இப்படி இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விடயங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் தெருவில் நடந்து போகும்போது ஒரு குள்ளா போட்டுட்டு போனால் கூட அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை, இது எல்லாமே நம்ம சமூகத்தில் மாறுபட்டு நிற்கிது. பிரியாணி கொடுக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து மகிழ்ச்சியாக வாங்கி சாப்பிடக்கூடிய இதே சமூகம், நோன்பு கஞ்சி கொடுக்கும்போது நம்ம இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அதுவும் நோன்பு டயத்தில் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுடைய மதத்திலையும் அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய அந்த பண்பாடையும் கலாச்சாரையும் அவங்களுக்குள்ளே அவங்க அந்த நல்ல கட்டமைப்பாக வச்சுருக்காங்க. யாரையும் திணிக்கிறதில்லை, யாருக்கிட்டையும் போய் புகுத்துறதில்லை. சான்ஸ்கிரிட் படின்னு சொல்லி யாரை இங்கே கட்டாயப்படுத்துகிறாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் செய்கிறதில்லை. இப்படி ஒரு நல்ல மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அவங்கள தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது தவறான பார்வையை சித்தரிக்குது பாஜக. இந்த புவனேஸ்வர் ராம் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. நாகை மாவட்டம் திருப்பூண்டி, நாகை மாவட்டம் முழுவதுமே அதிகமான அளவில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 70-30 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இடத்துலையே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு பாஜக விட்ட சவாலாக தான் பார்க்க முடியுது. இது எவ்வளோ பெரிய ஒரு வக்கிரமான ஒரு புத்தி. அதுவும் இரவு நேரத்தில் நைட்டு 11:30 ஒரு பொண்ணை வந்து வீடியோ எடுக்கக்கூடிய தைரியத்தை இந்த புவனேஸ்வர் ராம் அப்படிங்கிற பாஜக விருந்தோம்பல் பிரிவு தலைவருக்கு யார் கொடுத்தா? தனக்கு பின்னாடி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆசாமை இருக்கிறதுனால தானே, தனக்கு பின்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கு யார் கொடுத்தது? காவி உடையணிந்து நீங்கள் நைட்டில் வரலாம், காவி உடையணிந்து நைட்டில் வரலாம், அந்த சகோதரி என்ன காரணத்துக்காக இசாப் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏன் உடம்பை மறைச்சா உனக்கு என்னடா, ஏன் உடம்ப என்னுடைய துணியை வச்சு நான் மறைச்சா உனக்கு என்னடாங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வந்து ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு நான் சொல்லலை, நான் கட்டாயப்படுத்தலை. நீ இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தாக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது இந்த நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகியை கைது செய்கிறதோடு இந்த விஷயம் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து எல்லா மேடைகள்லையுமே பேசப்படணும். இசாப் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விடயம், அதை பற்றிய விழிப்புணர்வு முதல்ல மக்களுக்கு வரணும். அவங்க அந்த சமூகம் அவங்களுக்கான ஒரு விடயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தொடர்ந்து இசாப் மீது நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது இந்த கேரளா ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துருந்தாங்க. அந்த படம்லாம் எவ்வளோ ஒரு வக்கிரமான படம். அதை ஏன் வந்து தமிழ்நாடு அரசு தடை பண்ணாட்டி கூட அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. படமே ஓடலடா, அதனால் நாங்கள் வந்து அதை திரையிடலை அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து வாலண்டியர்ஸாக சொன்னாங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் நாங்கள் தடை பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால அந்த படத்தை ஏன் தடை பண்ணீங்க, அதை திரையிடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுப்பட்டது. அதே மாதிரி தான் டாஸ்மாக் அப்படிங்கிறது ஏன் வைக்கிறீங்கிற கேள்வியை நீ டாஸ்மாக் வச்சுக்கோ, நான் போய் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடிவெடுத்தாங்கன்னா டாஸ்மாகே மூடிட்டு கவர்மெண்ட்டே போயிடுவாங்களே. அந்த கான்செப்டை தான் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேரளா ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்தாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லோரும் போய் பார்த்தாங்க, பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பதிவு பண்ணாங்க. தொடர்ந்து கேரளா ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகா எலெக்ஷன் அப்போ வந்தப்போ மக்கள் உஷாராயிட்டாங்க. என்னடா இது, பொழுதோடு வந்து ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையவே இவங்க செய்கிறாங்க பாஜகக்காரங்க. அதுவும் எலெக்ஷன் டயத்தில் செய்கிறது வந்து அது எலெக்ஷனோட ரிப்போர்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் திரையிடப்பட்ட
கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு அதை திரையிட்டது வந்து 100 150 தியேட்டர்ஸ் தான் திரையிட்டாங்க. சென்னை விஆர் மாலு, அம்மா ஆம்பா மால் உள்ளிட்ட இடங்களில் வந்து ஒரு 15 இடங்களில் சென்னையில் திரையிட்டாங்க, சேலத்தில் திரையிட்டாங்க, மதுரையில் ஒரு பக்கம் திரையிட்டாங்க, திருச்சியில் ஒரு 4-5 தியேட்டரில் திரையிட்டாங்க. இப்படி வந்து தியேட்டர்ஸோட எண்ணிக்கையே அதை எடுத்தவங்களே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி படம்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க, மக்களும் போய் பார்க்கல. அப்போது அந்த மாதிரியான படங்கள்லாம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய படங்களை இங்கே தமிழகம் ஆதரிக்கலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்க்கவே விரும்பலை. நீ என்னாலும் படம் எடு, ஆனால் அது ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் பொய் சொல்லி ஒரு விஷயத்தை எங்கள் மனசில் நீ திணிக்கும் போது அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை. ஒட்டு மொத்தமாக நீ வேற நான் வேற இல்லை அப்படின்னு அண்ணன் தம்பியாக பழகிறதுக்கு யார் ரெடியாக இருந்தாலுமே இங்கே அரவணைக்கப்படும். திருத்துறைப்பூண்டியில் பெண் மருத்துவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு அப்படிங்கிறது கேரளாவோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அங்கே வந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண் மருத்துவர்களை வந்து கத்தி எடுத்து குத்தி அந்த பெண்ணை காயப்படுத்தி கொலை செய்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அப்படி வந்து தமிழகம் மாறுறதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உஷாராகணும், காவல்துறை அதிகாரிகளுடைய பாதுகாப்போடு வந்து அரசு மருத்துவமனை இயங்கணுமா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்து மத வெறியர்கள் நடத்தக்கூடிய போர் மட்டும்தான். அப்படிப்பட்ட மத வெறியர்களை மட்டும் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்தில் வைக்க வேண்டிய தேவை இருக்குது. பாஜக நிர்வாகிகளையும் பாஜக அடிமட்ட தொண்டனிலிருந்து மேலே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அவங்கள வந்து கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையை தொடர்ந்து தமிழக காவல்துறை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களோட நம்முடைய மக்களும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். இங்கே நாங்கள்லாம் ஒன்று அப்படின்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் பாஜக மட்டும் தனியாக வந்து ஒரு விடயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கானவங்க கிடையாது, நாங்கள் வந்து தனித்துவமாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வோம், நாங்கள் வந்து ஒரு சுப்ரீம் கம்யூனிட்டியோடு சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், இல்லை சுப்ரீம் கம்யூனிட்டியினுடைய சிந்தனையோடு சேர்ந்து தொடர்ந்து விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நினப்பை என்னைக்கு தூக்கி போடுறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் எங்களோட சேர்ந்து வாழவே உங்களுக்கு வழி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் நானும் அவனும் அண்ணன் தம்பியாக வந்து ஒரே இடத்துல வந்து சேர்ந்து போகிறோம் வாழ்கிறோம், இசா போட்டு என்னுடைய சகோதரி வர்றாங்க அப்படின்னா நாங்கள் சலாம் அலைக்கும்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்கள் காதை பற்றிக்கோங்க, உங்கள் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக பார்த்து தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமூக நல்லிணக்கம் காக்கக்கூடிய, நம்ம சமூக நீதி காக்கக்கூடிய தமிழக அரசுக்கு தொடர்ந்து நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.